டொமஸ்டிக் கிரிக்கெட் டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கிடையில ஐபிஎல் 2021 25th மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போறோம். நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம். ஒரு ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவே ட்ராக், இன்னொரு ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கோரிங் ட்ராக் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எந்த ட்ராக்காக இருந்தாலும் ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். 7:30 PM ஏப்ரல் 29th இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சேசிங் ப்ரிஃபரபுளாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு டியூ ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி. ஆனால் டியூ இருக்குமா அப்படின்றது கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா க்ளவுடி கண்டிஷனில் அவ்வளோ டியூ இருக்காது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஆன் டைமில் டியூவை பற்றி பார்த்துக்கலாம். டெல்லி கேபிட்டல் சைடை பொறுத்த வரைக்கும் 11 செட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லிடலாம். சூப்பராக விளையாண்டு வர்றாங்க. ஒரு சேஞ்ச் ரெண்டு சேஞ்ச் அப்படின்றது தான் பொதுவாக இனிமேல் தேவைப்படுற ஒரு விஷயமாக இருக்கும். கேப்டன்சி அப்படின்றது சில நேரத்தில் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயமா அவங்க சைடு இருக்குது. ரிசப் பண்ணிட்டு போன மேட்ச்சு அமித் மிஸ்ராவுக்கு ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். அந்த வகையெல்லாம் மோகன் ஸ்டெய்னிஸ் கொடுத்து மேட்ச் தோத்ததுக்கான காரணமாகவும் அமைஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். ஸ்டெய்னிஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ரீசெண்டாக அவ்வளோ பெருசாக பண்ணலை. ஆனால் அவருக்கு ஸ்லாக் ஓவர் கொடுத்தது அப்படின்றது கொஸ்டின் பண்ண வச்சுது. அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி அஸ்வினுக்கு ஓவர் கொடுக்குறது அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஆகி கொடுத்தாரு. அப்பையும் ஆடி வாங்கினாங்க. இந்த விஷயங்கள்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிக்கினா சூப்பரான டீமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் டவுட்டே இல்லை. கேப்டன்சி ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை மறக்கக்கூடாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சிக்கர் தவான், பிருத்விஷா ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. தவான் ப்ரைம் ஃபார்மில் இருக்கார். பிருத்விஷா பொறுத்த வரைக்கும் ஒரு சில மேட்சஸ் நல்லாவே அடிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அவரோட கன்சிஸ்டன்சி கொஸ்டினாக இருக்குது. ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் அவரோட பேட்டில் படவே இல்லை இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். சன்ரைசர்ஸுக்கு எகென்ஸ்டாக இருக்கும்போது நிறைய பால் வந்து கேட்ச் மிஸ் ஆகி போச்சு, எஜ்ஜில் தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். அவரோட ப்ரைம் டச்சில் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. அதுதான் நல்ல ஸ்கோர் அப்படின்றது இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில். போன மேட்ச்சும் பார்த்திங்கன்னா 4 ரன்ல அவுட் ஆனார். அதை பார்க்க வேண்டியது இருக்குது. ரிசப் பண்ட் மெச்சூரிட்டி அப்படின்றது கேப்டன்சியில் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவரோட பேட்டிங் ஸ்டைலில் இருந்துகிட்ருக்கு ரீசன்ட் டேஸில் அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சிம்ரன்மே போன மேட்ச்சு சூப்பராக விளையாண்டார், கண்டிப்பாக நல்லா விளையாடுவார் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கணுது ஸ்டெய்னிஸுக்கு முன்னாடி. ஸ்டெய்னிஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங் சில ஓவர் வீஸ் வரா அப்படின்றது கொஸ்டினாக இருக்குது. ஆனால் பேட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் சொதப்பலாக தான் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்றதையும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அக்ஷர் படையில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேஸ் வச்சு ஸ்பின் போடுற ஒரு பவுலர் அப்படின்னு பார்க்கலாம். அதில் பீட் பண்ணவும் செய்வார். ஆனால் அதுக்கு தகுந்த ட்ராக்கா அப்படின்ற அந்த கொஸ்டின் இருக்குது. காகேஷ் ரபாடா பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங் அப்படிது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காரு. ஆனால் ஐபிஎல்னாவே ஸ்டார் அப்படின்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கார் போன சீசன்லாம், அதுக்கு முதல் சீசன்லேயே அப்படின்னு பார்க்கலாம். பார்ப்போம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆவேஸ்கான பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஃபைண்டு டெல்லியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற அளவுக்கு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. விக்கெட் டேக்கிங் எப்படி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. ரன்ஸை கொஞ்சம் கண்ட்ரைன் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரன்ஸ் நிறைய விட்டு தான் விக்கெட் எடுப்பார். ஆனால் இப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக ரன் கொடுக்குறார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கலாம். அமித் மிஸ்ரா பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுல மறுபடியும் அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயர் பால் போட்டு விக்கெட் எடுக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பார்க்கணுது இருக்குது. கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணி போகிறாரு, அதில் வந்து அவுட் ஆயிடுறாங்க. அதுதான் அமித் மிஸ்ராவோட ஸ்பெஷல். ஐபிஎல்லோட லெஜெண்டரி அப்படி லிஸ்ட்டில் இவரையும் வச்சிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இஷாந்த் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர்ஸ் மேக்ஸிமம் போட்டு முடிச்சிடுறாங்க. அதை தான் யோசிக்க வைக்குது. ஆனால் இனிஷியல் ஓவர்ஸில் இங்கே ஸ்விங் கிடைக்குமா, பெருசாக விக்கெட் கிடைக்குமா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இவர் இம்ப்ரூவ்டு பவுலர். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இனிஷியல் ஓவர்ஸில் இவரை பொறுத்த வரைக்கும் எக்கனாமியாக வீசி முடிச்சிருவார் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இந்த யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக அவரோட வீக் அப்படின்றது இருக்குது. ஒரே ஒரு விக்கெட் தான் 5 மேட்ச்சில் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். சிக்கர் தவான் 25 இன்னிங்ஸில் 6 50 97 ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்திருக்கு. 28.67 ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கலாம். பிருத்விஷா பொறுத்த வரைக்கும் 4 இன்னிங்ஸில் 3 50 வச்சிருக்காரு. 99 ஹையஸ்ட்டு, கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். 4 இன்னிங்ஸில் 3 50 அப்படின்னு பார்க்கும்போது 60.25 ஆவரேஜாக இருந்திருக்கு. ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் 11 இன்னிங்ஸில் 2 50 73 நாட் அவுட் ஹையஸ்ட் ஸ்கோர், 27.88 ஆவரேஜ். ரிசப்பண்ட்டை பொறுத்த வரைக்கும் 9 இன்னிங்ஸ் விளாண்டு இது வரைக்கும் 50 அடிச்சது இல்லை. அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு ரெக்கார்டு இந்த யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக போவராக இருந்திருக்கு. ரபாடை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்சில் 8 விக்கெட்டு, 2/20 பெஸ்ட்டாக இருந்திருக்கு. 14.50 ஸ்ட்ரைக் ரேட்டு. அதே மாதிரி ஆவேஸ்கான் 1 மேட்ச்சில் 2 விக்கெட் அப்படின்னு பார்க்கலாம். அமித் மிஸ்ரா பொறுத்த வரைக்கும் 20 மேட்ச்சில் 17 விக்கெட். விக்கெட் டேக்கிங் இங்கே குறைவாக இருக்குது. இந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் போவார் அப்படின்னு மாதிரி தான் சொல்லலாம். ஆல்ரெடி இசாந்த் பற்றி பேசியாச்சு. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் 11 ப்ராபலி சேஞ்ச் இருக்காது அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஃபர்கசன் மாதிரி ஆட்களை உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்குது. ஸோ ப்ராபலி தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு சுனில் நாராயண் போன மேட்ச்சு ஒரு ஷோ காட்டினார். பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. சுனில் நாராயண் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டேஸில் பவுலிங் அவரோட ஆக்ஷன் மாத்திரம் வந்து விக்கெட் டேக்கிங் அப்படின்றத கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தார். ஆனால் போன மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு வேளை அந்த ட்ராக்குள்ளே வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்குது. அதே நேரத்தில் சில நேரத்தில் முன்னாடி ப்ரொமோட் பண்ணி ஸ்கோர் பண்ணவும் வைக்கிறாங்க. அந்த வகையில் சுனில் நாராயண்
கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம் பார்ப்போம். ஏன்னா ஆண்ட்ரூ ரசல் தான் இங்கே வீக் லிங்காக பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இயன் மார்கன் கூட போன மேட்ச் ஒரு சூப்பரான நாக்கு ஃபினிஷிங் ரோல் வரைக்கும் கொண்டு போனார் அப்படின்னு பார்க்கலாம். ஆண்ட்ரூ ரசல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவரோட பேஸில் வீசுறது இல்லை, ஸ்லோயர் பால் அப்படின்ற அளவுக்கு தான் போட்டுட்ருக்காரு. இன்னொரு வகையிலையும் பார்க்கும்போது ஃபீல்டிங்லேயும் சும்மா ஃப்ளாப் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ஆண்ட்ரூ ரசல் தான் கொஸ்டினாக இருக்கார். ஸோ அவரை மாற்ற மாட்டாங்க, அவங்க அங்கே தான் இருப்பாங்க அப்படின்றதுல டவுட்டே இல்லை. சுப்மன் கில் அவரோட ஃபார்முக்கு விளையாடலை இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சரியாக இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. நிதிஷ் ராணா ஸ்டார்ட்லேருந்தே நல்லா விளையாண்டுருக்காரு, பட் இங்கே எவ்வளோ தூரம் நல்லா விளையாட முடியும் அப்படின்னு பார்க்கணுது. இஷாந்த் சர்மாவோட பால் அப்படின்றது கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகுல் திரிபாதியை பொறுத்த வரைக்கும் நல்ல டச்சில் இருக்கார். இவங்க யூனிட்டுக்கு ஒன் டவுன் பேட்ஸ்மேன் நல்ல செட்டாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக மாற்றாமல் விளையாடணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஏன் மார்கன் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், நல்லா விளையாண்டுட்டு வந்தார். ஆனால் இந்த சீசனில் ஆரம்பத்துலேருந்து சொதப்பி போன மேட்ச் தான் நல்லா விளையாண்டுருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இவரோட ஃபார்ம் அப்படின்றது அந்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தினேஷ் கார்த்திக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்ஸ்மேன், இப்போ ஃபார்ம் அப்படின்றது கொஞ்சம் க்வெஸ்சனாக இருக்குது. லெக்கி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படின்ற வகையில் கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆண்ட்ரூ ரசல் பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, ஓவர்ஸ் எவ்வளோ தூரம் வீசுவார் அப்படின்றது க்வெஸ்சனாக இருக்குது. ஏன்னா சிவம் மாவி வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு முன்னாடி கமலேஷ் நாகர் கோடி அந்த பிளேஸை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. சக்கிப் அல்ஹாசன் அவங்களாம் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகும்போது ஆண்ட்ரூ ரசல் ரெண்டு ஓவர் போட்டார் அப்படின்றது இருந்தது. அந்த வகையில் கண்டிப்பாக ரசலுக்கு ஓவர் கிடைக்குமா அப்படின்றது க்வெஸ்சனாக இருக்குது. சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்ற வகையில் மட்டும் ரசலுக்கு ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். இவங்க சரியாக வீசுறதுக்கு வாய்ப்பு இல்லாத நேரத்தில் டியூ எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல ஆண்ட்ரூ ரசலுக்கு ஓவர் கொடுக்கலாம் அப்படின்றதும் யோசிக்க வைக்குது. பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறார், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வீசலாம். அவரோட ஓவர் தான் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஆச்சு ஆண்ட்ரூ ரசலுக்கு. பேட் கமின்ஸ் சூப்பர் பவுலர், ஆனால் அவர் ரன் கொடுக்குற கண்ட்ரோல் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போதைக்கு பார்க்கும்போது. சிவம் மாவி பொறுத்த வரைக்கும் சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. இனிஷியல் ஓவர்ஸ் வச்சு அவரை வச்சு முடிக்கிறாங்க. அவங்களுக்கு பவர் பிளே பவுலர்ஸ் அப்படின்றது கஷ்டப்பட்டுருந்தாங்க, பவர் பிளேயில் விக்கெட் எடுக்க கஷ்டப்பட்டுருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி அந்த இடத்துல பயன்படுத்த பார்த்தாங்க. ஆனால் இப்போ மாவி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. இந்த யூனிட்டிக்கு அகேன்ஸ்ட் தான் அவரோட பெஸ்ட்டை வச்சிருக்காரு, 5/20 அப்படின்றது இருந்திருக்கு. பிரசித் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் டீசென்ட் பவுலர், இந்த யூனிட்டிக்கு அகேன்ஸ்டாக சுமாரான பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கு. சுப்மன் கில் 6 மேட்ச்சில் ஒரு 50-65 ஐஎஸ் ஸ்கோர், 24.83 அப்படின்றது ஆவரேஜ் வந்திருக்கு. நிதிஷ் ராணா பொறுத்த வரைக்கும் 10 இன்னிங்ஸில் 350-81 ஹையஸ்ட் ஸ்கோர், 32.29 ஓரளவுக்கு பெஸ்ட் அப்படின்ற மாதிரியே பார்க்கலாம். திரிபாதியை பொறுத்த வரைக்கும் 6 இன்னிங்ஸில் 50 அடிச்சதில் 36 ஹையஸ்ட் ஸ்கோர், 18 ஆவரேஜாக இருந்திருக்கு. என் மார்க்கும் 50 அடிச்சதில்லை அப்படின்னு பார்க்கலாம். தினேஷ் கார்த்திக் பொறுத்த வரைக்கும் 16 இன்னிங்ஸில் 4/50, 86 ஹையஸ்ட் ஸ்கோர், 27.44 ஓரளவுக்கு டீசன்ட் பார்க்கலாம். அவரோட டவுனுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணால் கூட ஓகே தானே, யாரை எடுத்துகிட்டு ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது. பார்ப்போம். ஆண்ட்ரூ ரசல் பொறுத்த வரைக்கும் 7 இன்னிங்ஸில் 150-62 ஹையஸ்ட் ஸ்கோர், 32.43 அப்படின்ற மாதிரி ஆவரேஜ் வச்சிருக்காரு. சுனில் நரேன் பொறுத்த வரைக்கும் 15 மேட்ச்சில் 17 விக்கெட்டு, ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங்கில் இருந்திருக்கு. ஏன்னா ப்ரொமோட் பண்ணி ஃபஸ்ட்டு ஓப்பன் அப்படின்ற வகையில் இதுக்கு முன்னாடி பண்ணதை பார்த்துருக்கோம். 4/13 அப்படின்றது பெஸ்ட்டாக இருந்திருக்கு. 19.41 ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்றத பார்க்கலாம். சிவி வருணை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு, 5/20 பெஸ்ட்டு, அவரோட லைஃப் டைம் பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். 8 பாலுக்கு ஒரு விக்கெட் அப்படின்ற ரேஞ்சில் எடுத்திருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஃபேண்டசி டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 60% மேலே 8 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு க்ளோஸாக 30-60 அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த 30-60 கரெக்டாக பயன்படுத்தணும். அந்த அபவ் 60% யாராவது எடுக்கணுமா இல்லை தூக்கணுமா அப்படின்ற அந்த மாதிரி விஷயங்களை யோசித்தோன்னா நம்ம ஸ்மால் லீக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் பிச் ஃபேக்டர் வச்சு தான் போகிறோம். நம்ம எப்பயுமே கிராண்ட் லீக் மைண்டில் தான் டீம் எடுக்கிறது, அதனால பிச் ஃபேக்டர் மைண்டில் தான் எடுக்கிறோம். கிராண்ட் லீக் அப்படின்ற அந்த வாய்ப்பு கூட சொல்கிறத விட பிச் ஃபேக்டர் வச்சு தான் எடுக்கிறோம். அதே நேரத்தில் ஆப்போனன்ட்ஸ் எப்படி எப்படி விளையாடுறாங்க அந்த விஷயங்களை வச்சு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது சொல்லிக்கிறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிக்கர் தவான், பிருத்வி ஷா, ரிஷப் பண்ட், ஆவேஷ் கான் இவங்கெல்லாம் அபோவ் 60 இருக்கிற டெல்லி பிளேயர்ஸ். இந்த சைடு நிதிஷ் ராணா, திரிபாதி, ஆண்ட்ரூ ரசல் அண்ட் பேட் கமின்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த சைடு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு 30-60 அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டீவ் ஸ்மித்து 38 ஓரளவுக்கு பெஸ்ட்டாக பார்க்கலாம். அவரோட டச் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெட்டராக பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மிடில் யார் பவுல் பண்ணுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அவரை யோசிக்கலாம். அக்ஷர் படேல் பொறுத்த வரைக்கும் 40 ஓரளவுக்கு டீசெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேட்டிங் அப்படின்றது யோசிக்கணுமா அப்படின்னு தான், ஏன்னா ஓரளவுக்கு டாப்லேயே ஃபினிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பிச்சில். காகிஸ் ரபடா பொறுத்த வரைக்கும் 43% தான் எடுத்திருக்காங்க. அவர் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் போட்டால் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பால்ஸை போட்டு விக்கெட் எடுத்துருவார். அந்த மாதிரி குவாலிட்டி உள்ள பவுலர் தான். இந்த சீசனில் டச் இல்லாமல் இருந்தது காரணம் மேபி சென்னை மாதிரி பிச்சஸ் அப்படிங்கிற வகையில் சொல்லிடலாம். பார்ப்போம். அமித் மிஸ்ரா பொறுத்த வரைக்கும் 35 ப்ராப்ளி அவரோட பால் வந்து ஃப்ளைட் பண்ணி
விசி விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் டியூ இருந்தனா கொஞ்சம் கஷ்டப்படுவார். பொதுவாகவே அமித் மிஸ்ரா டியூவில் வெட் பாலில் பவுல் பண்ணால் கஷ்டப்படுற ஒரு பவுலர் தான். இஷாந்த் சர்மா பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கண்டிஷன்லையும் இனிஷியலாக விக்கெட் எடுக்கிற அளவுக்கு குவாலிட்டி இருக்குது. பார்ப்போம், ஃபோர் ஓவர் கண்டிப்பாக வீசுவார் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு இருக்குது. என் மார்கன் பொறுத்த வரைக்கும் செகண்ட் டவுன் ஓரளவுக்கு ஓகே, கேச்சிங் பொசிஷனில் நிற்கிறார் அது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கலாம். சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் 50, ஸோ கண்டிப்பாக வந்து ஃபோர் ஓவர் வீசிடுறாரு. சில நேரத்தில் ப்ரொமோட் பண்ணும்போது ஸ்கோர் அடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு மேக்ஸிமம் தூரம் வந்து கொஞ்சம் கேப்டன் அந்த மாதிரி ரேஞ்சில் கூட யோசிச்சு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். வருண் சிவி பொறுத்த வரைக்கும் 34, ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஓவர் மேக்ஸிமம் வீசிடுறாரு. விக்கெட் டேக்கிங் எப்படின்னு எடுத்திருக்காரு. இந்த டீமுக்கு எகேன்ஸ்டாக ஒரு லக்கும் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பிரசித் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் 40% எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பிரசித் இந்த மேட்ச்சில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஸ்கில் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிலோ 30 அப்படின்னு பார்க்கும்போது சிம்ரன் அட்மேர் கண்டிப்பாக அப்படி தான் யோசிக்கணும். ஸ்மால் லீக்லாம் பெருசாக யோசிக்க தேவையில்லை அப்படின்னு தான் தோணுது. மோகன் ஸ்ட்ரெயினிஸை பொறுத்த வரைக்கும் 24, சில நேரத்தில் ஓவர் போட்டு ஏதாவது பண்ணிட்டா தான் உண்டு, மற்றபடி அவர் டச் பேட்டிங்கில் பெருசாக தெரிய மாட்டேங்குது. பாப்பா இன்றைக்கி எதுவும் ஏதாவது பண்ணிடுறாரா அப்படின்ட்டு. சுப்மன் கில் ஓப்பன் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கார். அவருக்கு 28 அப்படின்றது அவரோட பேட்டிங் தொடர்ந்து சொதப்பலாக இருக்கிற காரணத்தினால தினேஷ் கார்த்திக் பொறுத்த வரைக்கும் 24 அப்படின்றது இருக்குது. ஸோ அவரும் ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸு இங்கே ஒரு லெக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்கும்போது பார்க்கலாம். சிவம் மாவி பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஓவர்ஸ் கொடுத்து முடிச்சிடுறாங்க. ப்ராபப்ளி ஸ்லாகில் ஓவர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஸ்லாகில் ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்துருக்கோம் அப்படின்றது தான். பாப்பா என்ன பண்ணுவாங்கன்ட்டு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் டிசி ஹெட் டு ஹெட்னு யோசிக்கும் போது கேகேஆர் அப்ராண்டில் இருக்காங்க. 14 டிசி வந்து 11 அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் டிசியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மேட்ச்னு பார்க்கும்போது 4 மேட்ச் இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் 2 தான் வின் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்க்கணுனால டிசியை பொறுத்த வரைக்கும் பெட்டராக ரீசெண்டாக விளையாண்டும் பார்க்குறோம். சிக்கர் தவான் பொறுத்த வரைக்கும் 2 தடவை நிறைய அவுட்டாக இருக்கா. ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் 2 தடவை கம்மிங்ஸ், 2 தடவை நிறையன் அப்படின்ற மாதிரி அவுட்டாக இருக்காரு. ரிசப் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும் 2 தடவை ரசலுக்கு அவுட்டாக இருக்காரு. பரவலாக தான் ரிசப் பண்ணிட்டு அவுட்டாக இருக்காரு. அதையும் பார்க்கலாம் ஒரு பர்டிகுலர் பவுலர் அப்படின்ற மாதிரி இல்லை. நிதிஷ் ராணா பொறுத்த வரைக்கும் ஸ்டொயினிஸுக்கு 2 தடவை அவுட்டாக இருக்காரு. ஸ்டொயினிஸ் பவுல் பண்ணுவாரா அப்படின்றது இருக்குது. அது இனிஷியல் ஓவர்ஸில் அப்படின்றதும் பார்க்க வேண்டியது இருக்குது. டாஸ் அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்குங்க. டியூ இருக்கிற பட்சத்தில் டாஸ் பண்ணுற கேப்டன் பேட்டிங் செகண்ட் அப்படின் மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க. சேசிங் சூஸ் பண்ணும்போது சேசிங் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே பார்க்கலாம். டிசியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கா அப்படின்னு யோசிக்கிறது. இதுக்கு காரணம் இவங்களோட இந்த ஓப்பனர்ஸ் நிதிஷ் ராணா அண்ட் கில் அப்படின்ற வகையில் யோசிக்கணும். நிதிஷ் ராணா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு பார்க்கலாம். ஆரம்பத்தில் சென்னை பிச்சில் விளையாண்ட அளவுக்கு மற்ற பிச்சில் விளையாண்டா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸோடு வரும்போது எப்படி விளையாடுவார் அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது. அது ஒன்று தான். கில்லை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபார்ம் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு வெங்கடேஸ்வர் மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே கொண்டு வந்து ஒரு மேட்ச் விளையாடுட்டு திருப்பி வந்து கில் எடுத்துகிட்டு வரோம்னா எடுத்துகிட்டு வரலாம். மணிஷ் பாண்டே அந்த மாதிரி விஷயத்தை பண்ணாங்க. பெட்டராக இப்போ பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கில்லுக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதுதான் வந்து டிசிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ். மற்றபடி பார்த்தீங்கன்னா மிடலில் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ஈக்குவலாக திரிபாதியே சொல்லலாம், பண்ட்டுக்கு ஈக்குவலாக இங்கே தினேஷ் கார்த்திக் இவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாம். அதே நேரத்தில் ஆண்ட்ரு ரசல் சுனில் நரேன் மாதிரி ஹிட்டர்ஸ் மிடில் இருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு கம்பைன்டு யூனிட்டை அந்த இடத்துல பார்க்கலாம். அதனால் ஓகே அப்படின்னு தான் பார்க்கலாம். போலிங் சைடும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் பார்க்கலாம். கண்டிப்பாக பேட் கமின்ஸ் ஒரு சைடு, காகி சரபாடா ஒரு சைடு. அந்த இடத்துலையுமே பார்க்கும்போது பேட் கமின்ஸோட காகி சரபாடா விக்கெட் டேக்கிங் அட்வான்டேஜ் அவர் பவுலில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மாவி ஆவேஸ்கான் அதே மாவிக்கு ஈக்குவலாக இஷாந்த் சர்மா யோசிக்கலாம். பிரசித்துக்கு ஈக்குவலாக ஆவேஸ்கான் யோசிக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் விக்கெட் டேக்கிங், ரெண்டு பேரும் வந்து எக்கனாமியாக வீசுகிறாங்க. அமித் மிஸ்ராவுக்கு ஈக்குவலாக வருண் சிவி. இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஓப்பனிங் பொசிஷன் மைண்டில் வச்சு பார்க்கும்போது டிசிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமே தவிர மற்றபடியில் வேறு எதுவுமே இல்லை. ஈக்குவலாக ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். டாஸ் அட்வான்டேஜ் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது சிக்கர் தவான் ரிசப் பண்ணிட்டு சேஃப் சைடாக டெல்லி சைடு பார்க்கலாம். அதே நேரத்தில் கொல்கத்தா சைடு நிதிஷ் ராணா, ராகுல் திரிபாதி, ஆண்ட்ரு ரசல் அப்படின்னு பார்க்குறேன். ரிஸ்கி அப்படின்னு பார்க்கும்போது பிருத்வி ஷா, ஸ்டீவ் ஸ்மித், சுப்மன் கில், இயான் மார்கன், சுனில் நாராயண் பார்க்குறேன். சுனில் நாராயணை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் விக்கெட் எடுக்காமல் ரெண்டு மேட்ச் இருந்ததுனால நம்ம கொஞ்சம் யோசிச்சோம். போன மேட்ச் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது வந்திருக்காரு. இந்த மாதிரி உள்ளே வந்தார்னா கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாரா நமக்கு பெஸ்ட்டாகவும் பார்க்கலாம். என்னோடய டீமை ஷோ பண்ண டீம் பொறுத்த வரைக்கும் கேப்டன் சிக்கர் தவான், வைஸ் கேப்டன் ரிசப் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம். ஆன் டைமில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நான் ரிசப் பண்ணிட்டு இந்த யூனிட்டுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போராக இருந்திருக்காரு. அதையுமே பார்க்க வேண்டியது இருக்குது. திரிபாதி, பிருத்விஷா அப்படின்னு போட்டிருக்கேன். என் கீழே வந்து நீங்கள் ரபாடா எடுத்துகிட்டு நிதிஷ் ராணாவுக்கு போகிறதுனால போல, இல்லை கம்மிங்ஸ் எடுத்து நிதிஷ் ராணாவுக்கு போகிறதுனால போல, அதை உங்கள் சாய்ஸாக பார்க்குறேன். ஏன்னா நிதிஷ் ராணா ரீசெண்டாக நல்லா பண்ணிகிட்டு இருக்கதை பார்க்குறோம். இங்கே எப்படி பர்ஃபார்ம் ஆனார் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அகெயின்ஸ்ட் பேட் கம்மிங்ஸு, அதே நேரத்தில்
சாரி அகேன்ஸ்ட் ஆவேஸ்கான் அப்படின்னு பார்க்கலாம். ரபாடா வச்சு கூட ஓப்பன் பண்ணுறாங்க இந்த மேட்ச், போன மேட்ச்சில். ஸோ அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் அடி வாங்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே புரிஞ்சுக்கலாம். இஷாந்த் சர்மாவோட பாலுக்கு கொஞ்சம் வீக்காக போவாரோ அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஸ்விங் பண்ணி பண்ணுறதையும் பார்க்குறோம் ரீசன்ட் டேஸ் பவுலிங்கில். அந்த இடத்துல அடி வாங்க வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் நித்திஷ் ராணா. அதே மாதிரி கில்லோட ஃபார்ம் கொஞ்சம் குவஷ்சனாக இருக்கனால அவர் எடுக்காமல் இருக்கேன். அவரை கூட நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறானா ட்ரை பண்ணலாம். ஏன் சுனில் நரைன் ஆண்ட்ரூ ரசல் ரெண்டு பேரும் மிடில் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் எடுத்திருக்கேன். ஃபைவ் பவுலர்ஸ் எடுத்திருக்கேன். பேட் கமின்ஸ் ஃபோர் ஓவர் மேக்ஸிமம் ஈஸி ரார் அப்படின்னு பார்க்கலாம். பிரசித் கிருஷ்ணா விக்கெட் டேக்கிங் ஸ்கில் இருக்குது, அதில் கொஞ்சம் லக்கும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எகென்ஸ்டாக பெஸ்ட்டாக வச்சிருக்கனால எடுத்திருக்கேன், அதையுமே பார்க்கலாம். இல்லை அந்த பிளேஸில் வேறு யாராவது மூவ் பண்ணலாம் மூவ் பண்ணுங்க. ஆவேஸ்தானை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரியே பார்க்கலாம். அதே மாதிரி ரபாடா பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் வரும்போது கூட கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவார், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் யோசிக்கலாம். இல்லை வருண் சக்கரவர்த்தி பிளேஸில் அக்ஷர் பட்டேலுக்கு போகிறதுனாலும் போகலாம். ஏன்னா அக்ஷர் பட்டேல் ஃபோர் ஓவரில் வீசுவார், அதே நேரத்தில் பேட்டிங் வர சான்ஸ் கிடச்சிதுன்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு பேட்டிங்கை யோசிக்க வேண்டாம், இருந்தாலும் ஒரு நல்ல சாய்ஸாக அங்கே பிக் பண்ணலாம் அப்படின்றது தான். கேம் டாஸ் ஆப்பு 45 ருபீஸ் கான்டெஸ்ட் 999 ப்ரைஸ் மணியாக இருக்குது. 3000 ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டு வர்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க. அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தடை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. தடை இல்லாத மாநிலங்களில் தமிழ் பீப்புள் இருந்தால் விளையாண்டு பாருங்கள். பாண்டிச்சேரியெலாம் தடை இல்லாமல் இருக்குது. டெபாசிட் ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணிங்கன்னா 100% போனஸ் கொடுக்குறாங்க, செகண்ட் டைமுக்கு 70%, தேர்ட் டைமுக்கு 50%, அண்ட் ஃபோர்த் டைமுக்கு 30% உங்களோட மணி உங்களோட போனஸில் ஆட் ஆகும். உங்களோட ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா 100% ரெஃபரல் போனஸ் ப்ளஸ் 20% அஃபிலியேட் கமிஷன் அப்படின்ற மாதிரியும் கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு நீங்கள் இதை விளையாட யோசிச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்கில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.